ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணபடம்னு உங்கள் கிருஷ்ணன். ஸோ இயற்கை தேசிய சின்னங்கள் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா குடிமீர் பகுதியில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோடைய ஷார்ட்கட் தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜிக் நம்பர் ஷார்ட்கட் 2, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஜ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு 7-8 இருக்கும், ஓகேவா? ஸோ இந்திய தேசிய சின்னங்கள் நேச்சுரல் நேஷனல் சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகள், ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் மேஜிக் நம்பர் அந்த ஷார்ட்கட் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா இது நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியாது. ஸோ அந்த மேஜிக் நம்பருடைய வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக வரக்கூடிய எல்லாத்துக்குமே நம்பர் பேஸ் பண்ணி வரக்கூடிய எல்லாத்துக்குமே இதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் ஷார்ட்கட் கொடுக்க போகிறோம், சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், ஆலமரம், தாமரை, மாம்பழம், மயில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யானை, புலி, அதுக்கப்புறம் ஆற்று ஓங்கில், அதுக்கப்புறம் லாக்டோபாசிலஸ் கங்கையார், ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, ஓகேவா? ஸோ மொத்தம் 9 இருக்கு. ஸோ இந்த 9க்கு உண்டான ஷார்ட்கட் பார்க்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை இங்கிலீஷில் என்ன பண்ணீங்க, ரெஃபர் பண்ணீங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆலமரம், அதுக்கப்புறம் தாமரை, மாம்பழம், மூணுமே வந்து பாருங்க 1950 தான், ஓகேவா? ஸோ புக்கில் வந்து ஆர்டர் மாற்றிருக்கும். ஸோ ஆனால் உங்களுக்கு ஒரே பக்கம் ஒரே மாதிரி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ ஆலமரம் 1950, தாமரை 1950, மாம்பழமும் 1950, இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா 1950 தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்ம என்ன பண்ணணும், அந்த ரெண்டு நம்பர் கனெக்ட் பண்ணி தான் நம்ம பண்ணணும், ஓகேவா? 5, 0 இது ரெண்டுக்கு கனெக்ட் பண்ணணும். இங்க பாருங்க 63 இருக்கா, 6-3 கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், அந்த மேஜிக் நம்பர் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி தான் நம்ம ஷார்ட்கட் நம்ம கிரியேட் பண்ணணும். அது எப்படிங்கிறது நான் சொல்றேன், ரொம்ப ஈஸி தான். ஸோ இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜெய், ஓகேவா? ஸோ என்னன்னா 5, 0ங்களா, 5-னா என்னது நமக்கு ஃபர்ஸ்ட் இதில் பாருங்க, 5-னா என்னது அஞ்சலி, ஓகே? 0-னா என்னது நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம், 0-னா என்னது முட்டை, ஓகேவா? அப்ப அஞ்சலி முட்டை இது மட்டும் நமக்கு இந்த ஷார்ட்கட் ஞாபகம் வரணும். அஞ்சலி முட்டை அப்படிங்கும் போது ஒண்ணுமே கிடையாது. அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெஜிடேரியன், ஓகேங்களா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஜெய் வந்து பாத்தீங்கன்னா சாரி அஞ்சலி வந்து நான் வெஜிடேரியன், ஜெய் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன். அஞ்சலி வந்து என்ன பண்றாங்க, ஜெய்க்கு தெரியாம முட்டையை வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டுல சமைக்கிறதுக்காக. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ஜெய் வீட்டுக்கு வராரு. சோ அந்த முட்டையை ஒழிச்சு வைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆலமரம் இருக்கு, அந்த ஆலமரத்துக்கு பின்னாடி போய் ஒளிய வைக்கிறாங்க. ஆனா ஆலமரத்துக்கு பின்னாடி ஒளி வச்சா யாராவது எடுத்துப்பாங்க அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அதுக்கு அவங்க வீட்டுக்கு பக்கத்துல பேக் சைடுல வந்து பாத்தீங்கன்னா குளம் இருக்கு, அந்த குளத்துல தாமரையில போடலாம்னு பாக்குறாங்க. ஆனா வந்து மீன் கொத்தினும் அப்படின்னு பயந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம வீட்டுக்குள்ளேயே ஒளி வைக்கலாம் முட்டையை அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா, வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாம்பழம் வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ மாம்பழம் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த மாம்பழத்தில் இருக்கிறது எல்லாம் தின்னுட்டு அந்த மாம்பழத்தில் இருக்கிற கொட்டையும் எடுத்துட்டு அந்த கொட்டைக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, முட்டையை வச்சுட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதனால அந்த ஏன்னா தெரியாது இல்ல, பார்த்தா தெரியாது இல்ல, போட்டு அந்த தோலை வச்சு மூடிட்டாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க முட்டையை ஒழிச்சு வச்ச கதை. யாரு, அஞ்சலி முட்டையை ஒழிச்சு வச்ச கதை, அதுதான் இது. ஸோ 1950 ஃபர்ஸ்ட் ஆலமரத்துக்கு ஒளி வச்சாங்க, 1950. ஏன்னா அந்த ஆம் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் டக்குன்னு எங்களுக்கு அந்த இடத்துல ஞாபகம் வரும், ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து தாமரை இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுன்னு கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், கீழே ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ 4 ஆப்ஷனை நீங்க வந்து பார்க்கும் போதே தெரிஞ்சிடும், ஏன்னா ஒன்று நீங்க கனெக்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும், இதுக்கு இதுக்கு வரல, இதுக்கு இதுக்கு வரல. ஏன் வந்து தாமரைனால என்ன ஒரு டக்குன்னு உங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5, 0 அஞ்சலி ஞாபகம் வந்துடும், 0-னா முட்டை. ஆமாம் இல்லை, நம்ம தாமரை தானே ஞாபகம் சாக்கிட்ட வச்சோம். ஸோ நீங்க இதை ஆன் ஸ்பாட்ல அடிச்சுன்னு அவசியம் கிடையாது, ஆப்ஷன் பார்க்கும்போது நீங்க கெஸ் பண்ணி போறதுக்கான ரொம்ப ஈஸியா இருக்கும். ஆன் ஸ்பாட்லயே சொல்லலாம், சப்போஸ் மறந்துட்டா கூட அந்த ஆப்ஷன்ல நீங்களே கெஸ் பண்ணி, ஏன்னா உங்களுக்கு அதுக்கான அந்த லிஸ்ட் நம்ம மேஜிக் நம்பரோட இது தெரிஞ்சிட்டாலே போதும், ஈஸியாக நீங்க என்ன பண்ணலாம், இதை கணிச்சலாம். ஒன்ஸ் ஒரே ஒரு தடவை இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கனாலே போதுமானது, ஓகேங்களா? ஓகே, மொத்தம் மூணுமே நம்ம பார்த்துட்டோம், ஆலமரம், தாமரை, மாம்பழம், ஓகேவா? பானியன் ட்ரீ, லோட்டஸ், மேங்கோ, இது மூணுமே 1950, ஓகேவா? ஸோ அஞ்சலி கதை முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒன், 1963, ஓகேவா? ஸோ 1963 அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ஆத்துல வந்து பயங்கரமா தண்ணி வந்துருச்சு, ஓகே? மேட்டூர் அணையிலிருந்து தண்ணி நிறைய திறந்து விட்டாங்க.
மழை நிறைய வந்ததுனால ஆத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி போகுது பாலத்துக்கு, பாலத்துக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா பாலத்தை தொற்று போற மாதிரி தண்ணி போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து என்ன ஆகும்னா ஊருக்குள்ள அந்த வயல்வரப்புகள்லாம் தண்ணி பூந்துடும். ஓகே, சைடில் இருக்கிற அந்த காடு அதெல்லாம் வந்து அந்த வயல்வரப்பு எல்லாமே அழிச்சு வந்துடும். அப்படி அடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஆத்துல ஒரு மயில் வந்து போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாரும் கூட்டமாக போய் அந்த பாலத்து மேலே நின்று பார்த்துட்டு இருந்தாங்களாம். அப்போ என்ன பண்ணாங்க, குழந்தைங்கலாம் வந்து அப்பா அப்பா கூட்டு போய் காட்டுப்பா காட்டு பண்ணாங்களா. அப்போ என்ன பண்ணாங்க, ஃபேமிலியோட போய் அந்த ஆத்துல வர அந்த மயிலை வந்து பார்த்தாங்களா. ஏன்னா அது எப்பயாவது நம்ம கண்ணுக்கு தென்படும், இந்த ஆத்துல ஏதாவது தண்ணி நிறைய வந்துட்டாலும் அந்த மாதிரி தான் தென்படும். ஸோ ஆத்துல மயில் வந்ததை ஃபேமிலியோட போய் பார்த்தாங்க, அதுவும் குழந்தை குட்டியை கூட்டிட்டு போய் பார்த்தாங்க. இதுதான் ஓகேங்களா. அப்போ மயில் அப்படின்னாலே என்னது, 63 ஆனது, 6 என்னது நமக்கு இந்த தடவை மேட்சிங் நம்பர் ஞாபகம், 6 ஓர 6 ஓகேவா. 3 என்னது, கணவன் மனைவி குழந்தைகள் 3 பேருமே ஃபேமிலியோட போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போயிட்டு அந்த மயிலை வந்து பார்த்துருக்காங்க. அப்போ மயில் அப்படிங்கும் போது மயில் எங்கே பார்த்துருப்பாங்க, ஆற்றுல தண்ணி நிறைய அடிச்சுட்டு வரும்போது தான் ஆற்றுல அப்படிங்கும் போது ஆறு போட்டுங்க ஓகேவா. யார் போய் பார்த்தாங்க, ஃபேமிலியோட போய் பார்த்தாங்க. அப்போ 3 ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. சப்போஸ் 65 அஞ்சலி போய் பார்க்க கிடையாது ஓகேவா, அஞ்சலிக்கு வீட்டில் வேலை இருக்கும். ஸோ அந்த இடத்துல டக்குன்னு 3 போது அவங்க ஃபேமிலியோட தான் குழந்தைங்களோட போய் பார்த்தாங்க அப்படிங்கிறது டக்குனு ஞாபகம் வந்துடும் ஓகேங்களா. அதுக்காக ஸோ மயில் அப்படிங்கும் போது 1963 ஓகேங்களா. அடுத்து யானை. ஸோ யானை அப்படிங்கும் போது பாருங்க, யானை இந்த ஆற்று ஓங்கி ரெண்டு பேர் மாத்திர 2010 ஓகேங்களா. ஸோ யானை அப்படிங்கும் போது என்னது, 10 நமக்கு இந்த இடத்துல நம்ம மேஜிக் நம்பர் 10 என்னது உங்களுக்கு எக்ஸாம் ஓகேவா. ஸோ பப்ளிக் எக்ஸாம் ஓகே, 10th பப்ளிக் எக்ஸாம் தான் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த பப்ளிக் எக்ஸாமுங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பாஸ் என்ற பாஸ்கரன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டம் போய் பப்ளிக் எக்ஸாம் எழுதும் பார்த்தீங்களா. ஸோ அவனை பாஸ் பண்ணுறது தான் ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க ஆரியாவும் சந்தானமும் ஓகேவா. அதில் அவன் பார்த்தீங்கன்னா யானை மாதிரி தான் இருப்பான் ஓகேவா. ஸோ அப்போ யானை அப்படின்னு வந்துட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பப்ளிக் எக்ஸாம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா ஆப்ஷன் பார்க்கும்போது டக்குனு நோட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ யானை மாதிரி யானை அப்படின்னாலே உங்களுக்கு டக்குன்னு அந்த ஆப்ஷன் பாருங்க, 11 மேட்ச் வராது, 12 வராது, 7 அப்படி இல்லை, 10 என்னது உங்களுக்கு டைரக்டாக பப்ளிக் எக்ஸாம். ஸோ அந்த யானை மாதிரி இருக்கிற அவன் தான் பப்ளிக் எக்ஸாம் எழுத போனாங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் ஈஸியாக ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க ஆற்று ஓங்கில். ஆக்சுவலாக ஆற்று ஓங்கில்னா ஒன்றும் கிடையாது, ஓங்கில் மீன்ஸ் என்னன்னா இந்த இடத்துல டால்ஃபின் ஓகேவா. கங்கை ஆற்றுல இருக்கக்கூடிய டால்ஃபினை தான் வந்து ஆற்று ஓங்கில்னு பியூர் தமிழில் சொல்லுவாங்க, அதனால் நீங்கள் குழப்பிக்கூடாது ஓகேவா. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரிவர் டால்ஃபின் ஓகேவா, ஆற்று ஓங்கில் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தா அந்த புக்கில் 3rd பேஜில் கூட கொடுத்துருப்பாங்க, ஆற்று ஓங்கில் என்பது கங்கை ஆற்றில் உள்ள ஒரு டால்ஃபின் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஆற்று ஓங்கில் வந்து பியூர் தமிழ் ஓகேங்களா. ஓகே பாருங்க டால்ஃபின், டால்ஃபின் டால்னானது, டால்னா பெரிய ஆள் ஓகேவா. டால் டால் சொல்லுவோம் பார்த்தியா, டால்னானது பெருசுன்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா. ஸோ அந்த பெரிய ஆள் தான் யார், அந்த குண்டா இருக்கு அந்த யானை மாதிரி இருக்கு பெரிய ஆள் சொல்லுவோம், அவன் தான் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறான். ஸோ அந்த டால் வச்சு நீங்க என்ன பண்ணலாம், இதுலேயே நீங்க ஷார்ட்கட் வச்சுக்கலாம். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் போய் அந்த எக்ஸாம் என்ன பண்ணிடுவான், தூங்கிட்டே இருப்பான் தூங்கிடுவான். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா வெடிலாம் போடுவாங்க, அந்த படம் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஊசி வச்சு குத்துவாங்க, பின்னு வச்சு குத்துவாங்க, அது என்னது பின்னு ஓகேவா. டால் டால்னானது பெரிய ஆளா இருப்பான், பிளஸ் வந்து பார்த்தா பப்ளிக் எக்ஸாம்ல தூங்கிடுவான், பின்னு வச்சு குத்துவாங்க, அப்ப அது என்னது டால்ஃபின். டால்ஃபினாலும் உங்களுக்கு அந்த 2010 தான் ஞாபகம் வரணும் ஓகேங்களா. அது இல்லாம ஒண்ணும் இல்ல, இந்த டால்ஃபினை பாருங்க, டால்ஃபின் மூஞ்சி பார்க்கும்போது உங்களுக்கு யானை மூஞ்சி அது ஒரே மாதிரி இருக்கும் ஓகேவா. அப்ப யானைக்கு 2010, டால்ஃபினுக்கு 2010 ஞாபகம் வச்சுங்க. அது இல்லைனாலும் டால்னாலே பெருசு, அப்ப பெரிய யானை, அப்ப அதையும் வச்சு நீங்க ஞாபகம் வச்சு நான் பத்துங்கிறது இல்லையா, பின்னு வச்சு குத்தி தான் என்ன பண்ணுவோம் எக்ஸாம் எழுத பையனை போய் எக்ஸாம்ல போய் அந்த குண்டை தூங்கிடுவான். ஸோ அதை வச்சு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அப்ப டால்ஃபின் யானை 2010 ஓகேவா. அடுத்து பாருங்க புலி. புலினாலே என்னது, 1973 ஒன்றும் கிடையாது, 73 என்னது 7 என்னது உங்களுக்கு ஏழாம் அறிவு படம் ஓகேவா. ஸோ ஏழாம் அறிவு படத்துக்கு 3 என்னது உங்களுக்கு குடும்பம், அதாவது கணவன் மனைவி குழந்தைகள் அதாங்கிறது உங்களுக்கு குடும்பம் ஓகே ஃபேமிலி. ஸோ என்ன பண்ணாங்க, ஏழாம் அறிவு படத்துக்கு போலாம் போலாம்னு வீட்டில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும், ஆனால் குழந்தைங்க நான் வரமாட்டேன்னு சொல்றாங்க. அப்புறம் சமாதானப்படுத்தி பாப்பா அந்த ஏழாம் அறிவு படத்தில் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங் சீனில் வந்து பார்த்தோன்னா சர்க்கஸ்லாம் இருக்கும் அந்த, ஏன்னா அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங்ல வந்து பார்த்தோன்னா சூரிய சர்க்கஸ்ல தான் வேலை செஞ்சுட்டு பாரு ஓகேவா. அங்கே சர்க்கஸ்லாம் இருக்கும், அதில் புலிலாம் காட்டுவாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அந்த பிள்ளைங்க நானும் வரேன் அப்படின்ட்டு ஆசையாக வந்து என்ன பண்ணாங்க அந்த படத்துக்கு வந்தாங்க, இல்லை அந்த படத்துக்கு வரமாட்டாங்க ஓகேங்களா. ஸோ அதனால புலி அப்படிங்கும்போது உங்களுக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும்னா ஏழாம் அறிவு படத்தில் அந்த புலி காட்சிக்காகவே அந்த ஃபேமிலியோட வந்து என்ன பண்ணாங்க அந்த குழந்தைய கூட்டிட்டு போய் பார்க்க போனாங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ புலி அப்படிங்கும் போது 1973 அது ஏழாம் அறிவு படத்தில் வரக்கூடிய அந்த புலி சீனுக்காகவே அந்த குழந்தைங்க ஃபேமிலியோட போனாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா. ஸோ 1973 ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஓகே, கடைசி ரெண்டு லாக்டோபாசிலஸ். லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க, பாசிலஸ் அப்படின்னாலே ஃபேசியல் ஞாபகம் வச்சுங்க ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க லாக்டோபாசியல்ஸ் அப்படின்னா பாசிலஸ் அப்படின்னா ஃபேசியல் ஓகேவா. ஸோ என்னதான் நீங்க வருஷம் ஃபுல்லா ஒரு நாள் கூட இல்லாம வருஷம் ஃபுல்லா மேக்கப் பண்ணாலுமே ஓகேங்களா உங்களோட இயற்கையான அழகு மட்டும்தான் நிரந்தரம் ஓகேவா. ஸோ அது வந்து பசங்களும் தெரிஞ்சுக்கணும், முக்கியமா பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க பியூட்டி பார்லர் போய் ஃபேசியல் பண்ணாலும் சரி, எங்க ஃபேசியல் பண்ணாலும் சரி, அந்த இயற்கையான முகம் மட்டும்தான் பசங்களுக்கு பிடிக்கும். அது நீங்க கருப்பா இருந்தாலும் சரி இல்லை
வெள்ளையா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி, சோ பசங்களுக்கு பிடிக்கிறது அந்த இயற்கையான ஃபேஸ் மட்டும்தான் ஓகேவா. சோ அது எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன், ஈவன் என் ஒய்ஃபுக்கு சேர்த்து சொல்லிக்கிறேன். சோ லாக்டோபாசிலஸ் அப்ப ஃபேஷியல் அப்படிங்கிறது என்னது 2012 உங்களுக்கு ஒரு வருஷம் ஃபுல்லா நீங்க ஃபேஷியல் பண்ணாலும் உங்களுக்கு என்னது அந்த இயற்கையான ஃபேஸ் மட்டும்தான் பசங்களுக்கு பிடிக்கும் அப்படிமா ஞாபகம் வச்சுங்க. சோ 12ங்கிறது நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கோம் ஒரு வருஷம் ஓகேங்களா. சோ ஃபேசிலஸ் அப்படிங்கும் போது வருஷம் ஃபுல்லா மேக்கப் பண்றது. அடுத்து கங்கையாறு, கடைசி ஒன் கங்கையாறுன்னு என்னது உங்களுக்கு 08 8 தான் ஓகேவா. அப்ப 8ங்கிறது நமக்கு இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 8ங்கிறது லைசன்ஸ் ஓகேங்களா. சோ 8ங்கிறது லைசன்ஸ். சோ நீங்க லைசன்ஸ் எடுக்காம வண்டி ஓட்டி கத்துக்காம நீங்க இருந்தீங்க அப்படின்னா, வண்டி ஓட்டி கத்துக்காம இருந்தீங்க அப்படின்னா எங்க போய் விழுவீங்க? கங்கை ஆத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க சாதாரணமாக ஆற்று போய் விழுவீங்க, ஆத்துல அடிச்சுட்டு போய் கங்கை ஆத்துல தான் என்ன பண்ணுவீங்க நீங்க, அதாவது உயிர் போற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. சோ அதனால லைசன்ஸ் எடுக்கணும் கம்பல்சரி. அப்படி எடுக்காம ஒரு பாலத்து மேலேயே எங்கேயோ போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க ஆத்துல விழுந்துருவீங்க, உங்களை அடிச்சுட்டு கங்கை ஆத்துல போய் உள்ள விட்டுரும், அதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அங்கிருந்து நீங்க வரவே முடியாது ஓகேங்களா. சோ கங்கை ஆறு அப்படிங்கும் போது லைசன்ஸ் தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் ஓகேவா. கங்கை ஆறு, ஆறு நாளே லைசன்ஸ் ஞாபகம் வந்துடும். அந்த இடத்துல ஆறு நாள் ஆற போட்டு வந்துடாதீங்க நம்பர் ஓகேங்களா. ஆத்துல போய் எப்படி வண்டி விடுவோம், நீங்க லைசன்ஸ் எடுக்காம வண்டி ஓட்டி கத்துக்காம நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா கங்கை ஆத்துல போய் விழுந்துருவீங்க ஓகேவா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்திய இயற்கை சின்னங்கள் ஓகேவா. சோ அதோடைய இயர்ஸ் ஷார்ட்கட், சோ இயர்ஸ் மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஷார்ட்கட் நான் கொடுக்க போறோம். சோ ஒண்ணுக்கு உண்டானதை நீங்க ஒரு தடவை நீங்க காது கொடுத்து கேளுங்க, கண்டிப்பா அந்த எக்ஸாம் டைம்ல அந்த இயரை கண்டிப்பா நீங்க சிரிச்சுக்கிட்டே நீங்க போடுவீங்க, அதுக்கான அசூரன்ஸ் நான் கண்டிப்பா கொடுப்பேன் ஓகே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதே பாடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய கீதம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பாடல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேசிய நாட்காட்டி, சோ இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் என்னென்ன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிட்டாங்க அப்படிங்கறது அடுத்த சாக்கெட்ல பார்க்கலாம் ஓகேங்களா. சோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலோட சந்திக்கலாம். இது கிஷ்டோபிள், கிஷ்டன், தேங்க்யூ.